ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு இந்த புதிய பென்ஷன் திட்டத்தில் எவ்வளோ பென்ஷன் வரும், இது பற்றிய ஒரு சில தகவலாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தமிழக அரசு ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. அது என்னன்னா, 1/4/2003 பிறகு அரசு பணியில் சேர்ந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதற்கு பதிலாக பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்கப்படுவார்கள் என்று அறிவித்து நடைமுறைப்படுத்தி வராங்க. இந்த புதிய ஓய்வூதிய திட்டம்னா என்னன்னா, ஒரு அரசு ஊழியர் பெறும் ஊதியத்தில் 10% தொகை பிடித்தம் செய்யப்படும். அதற்கு இணையாக 10% தொகை அரசு வழங்கும் என்று அறிவிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தி வராங்க. இந்த தொகைக்கு வட்டியாக ஆண்டுக்கு 8.7% சேர்க்கப்படுகிறது. மாநில அரசுகள் தங்கள் ஊழியர்களிடம் பிடித்தம் செய்யும் தொகையை வந்து மத்திய அரசின் பென்ஷன் ஃபண்ட் ரெகுலரிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியில செலுத்த வேண்டும். தமிழக அரசு இந்த தொகையை இன்று வரை செலுத்தவில்லை என்று பென்ஷன் ஃபண்ட் ரெகுலரிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த PFRDA என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பென்ஷன் தொகையை கையாள பென்ஷன் ஃபண்ட் மேனேஜர் என்ற ஒரு குழு அமைச்சிருக்காங்க. இந்த குழு ஊழியர்களுடைய பணத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, LIC UTI முதலான நிதி நிறுவனங்களில் முதலீடு செய்வாங்க. சோ ஊழியரோட பணத்துக்கு கூடுதல் வட்டி வந்தா அது அரசாங்கம் எடுத்துக்கொள்ளுங்க. ஊழியர் பணத்தை பாதுகாத்து வைக்கும் சேவை செய்வதற்கான கட்டணமா எடுத்துக்கொள்வாங்க. இதில் ஊழியர் எந்த உரிமையும் கோர முடியாதுங்க. அரசு ஊழியர்களின் பங்களிப்பு ஓய்வூதிய கணக்கில் அவர்களுடைய பணம் எவ்வளவு இருக்கிறது என்று CPS அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்ல எப்போது வேண்டும் என்றாலும் பார்த்துக் கொள்ளலாம். சரி வாங்க, இப்ப ஓய்வு பெறும் அரசு ஊழியருக்கு வந்து எவ்வளவு பென்ஷன் கிடைக்கும் பார்க்கலாம். அரசு ஊழியர் ஓய்வு பெறும் போது அவரது CPS அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் கணக்கில் உள்ள பணத்தில் பாத்தீங்கன்னா, 60% பணத்தை ரொக்கமாக கொடுப்பார்கள். மீதமுள்ள 40% பணத்தை பாத்தீங்கன்னா LIC UTI முதலான நிறுவனங்களிடம் கொடுப்பார்கள். அவர்கள் அந்த பணத்தை பங்கு சந்தையில் முதலீடு செய்து அதிலிருந்து வரும் வருமானத்தை பாத்தீங்கன்னா அரசு ஊழியருக்கு வழங்கப்படும். எப்படி இருந்தாலும் அந்த தொகை பாத்தீங்கன்னா அரசு ஊழியரின் வைப்பு தொகைக்கு 10% மேலாக இருக்காதுங்க. பங்கு சந்தையில் ஏதேனும் நஷ்டம் ஏற்பட்டாலோ நாட்டில் பொருளாதார நெருக்கடி வந்தாலோ அரசு ஊழியருக்கு எதுவும் கொடுக்க முடியாதுங்க. இந்த தகவல் பாத்தீங்கன்னா PFRDA இணையதளத்தில் உள்ளதுங்க. அரசு ஊழியர்கள் பாத்தீங்கன்னா, என்னுடைய பணத்திற்கு 10% வட்டியாவது கொடுங்க அப்படின்னு கோரவே முடியாதுங்க. சரிங்க, இப்ப ஓய்வு பெறும் முன்பே விருப்ப ஓய்வு பெறுவர்களுக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா, அவரது CPS அக்கௌண்ட்ல இருக்கும் பணத்தில் 20% தொகை மட்டுமே ரொக்கமா கொடுப்பார்கள். மீதமுள்ள 80% தொகையை பாத்தீங்கன்னா பங்கு சந்தையில முதலீடு பண்ணுவாங்க. லாபம் வந்தா தருவாங்க, வராவிட்டால் எதுவும் தரமாட்டாங்க. சரிங்க, இந்த பங்கு சந்தையில் நஷ்டம் ஏற்பட்டால் யார் அந்த நஷ்டத்தை ஏற்றுக்கொள்வது பார்க்கலாங்க. ஒரு ஊழியருடைய பணத்தை தான் பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறார்கள். நஷ்டம் வந்தா ஊழியர்களுடைய தலையில் தான் விழுங்க. நஷ்டம் ஏற்பட்டு விட்டது, பணம் கொடுங்க என்று ஊழியரிடம் பணம் கேட்க மாட்டார்கள். அதற்கு மாறாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஊழியரை கேட்காமலே ஊழியருடைய பணத்தில் கழித்துக் கொள்வார்கள். இதுதான் பாத்தீங்கன்னா பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம்ங்க. பொதுவாக சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள். ஒரு எடுத்துக்காட்டுக்காக, ஒரு அரசு ஊழியர் பென்ஷன் வந்து மாசம் எவ்வளவு கிடைக்கும்னு பாக்கலாங்க. ஒரு அரசு ஊழியருடைய CPS கணக்குல பாத்தீங்கன்னா மொத்த தொகையா 613,824 இருக்குங்க. அந்த ஊழியர் வந்து June 2023 வந்து ஓய்வு பெற போறாரு. அப்பொழுது எவ்வளவு இருக்கும்னா, சுமார் 1,40,000 இருக்கும் வச்சுக்கோங்க. அவர் ஓய்வு பெறும் போது அவருக்கு வழங்கப்படும் தொகை பாத்தீங்கன்னா 60%ங்க. அதாவது 1,40,000 60% போட்டீங்கன்னா 6,24,000 கிடைக்கும். அதன் பிறகு அவர் இருக்கும் 40% தொகை பாத்தீங்கன்னா 416,000. இந்த தொகையை தான் பங்கு சந்தையில முதலீடு பண்ணி அதிலிருந்து வரும் தொகையில் தான் ஊழியருக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும். அந்த ஊழியருடைய மீதமுள்ள 40% தொகையை பாத்தீங்கன்னா 416,000. அந்த 416,000 பங்கு சந்தையில இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா 10% வட்டி என்று வைத்துக் கொண்டால் ஆண்டுக்கு பாத்தீங்கன்னா 41,600 கிடைக்கும். இதை 12 வகுத்தா மாத ஓய்வூதியமா 3,466 கிடைக்கும். ஆக அரசு ஊழியர் ஓய்வு பெறும் போது தமிழக அரசு வழங்கும் ஓய்வூதியம் பாத்தீங்கன்னா மாசம் 3,466 அல்லது அதிகபட்சமா 4,000 வழங்குவாங்க. நான் ஏற்கனவே சொன்னலங்க, 2023 அவர் ஓய்வு பெற போறாருண்டு. அந்த 2023 முதல் மாதம் ஓய்வூதியம் பாத்தீங்கன்னா 4,000 கிடைக்கும். இந்த ஓய்வூதியம் 4,000 இருக்கும் போது முதியோர் உதவித்தொகையை வந்து 2,000 இருக்கும். இதே 2030 பாத்தீங்கன்னா அரசு ஊழியருடைய ஓய்வூதியம் வந்து 4,000 இருக்கும். ஆனால் அன்றைக்கு முதியோர் உதவித்தொகை பாத்தீங்கன்னா 5,000 இருக்கும். சோ அரசு ஊழியர்களை விட
விட முதியோர் உதவித்தொகை வாங்குபவர்களே மேல் என்ற நிலை ஏற்பட்டிருக்குங்க. இந்த ஓய்வூதியம் 4000 ரூபாயில ஒருவர் குடும்பம் நடத்த முடியுமாங்க? அரசு ஊழியர் ஓய்வு பெறும் நாளில் அவருடைய சிபிஎஸ் கணக்கில் உள்ள தொகையில் 60%, அதாவது 6,24,000 ரூபாய் வழங்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த பணத்திற்கு வீடு வாங்க முடியுமா, இல்ல இந்த தொகைக்கு 500 சதுர அடி நிலம் தான் வாங்க முடியுமா? இந்த சிபிஎஸ் பணத்தில் கடன் பெறும் வசதியும் இல்லங்க. அந்த அரசு ஊழியர் என்ன சொல்றாருன்னா, சிபிஎஸ் பணம் பிடிக்காமல் இருந்திருந்தால் அந்த பணத்தை அரசு அனுமதி பெற்ற சீட்டு நிறுவனத்தை மாத சீட்டு போட்டு நிறைய சொத்துக்களை வாங்கியிருந்தால் இன்றைக்கு என்னுடைய சொத்து மதிப்பு மட்டும் 50 லட்சத்தை தாண்டி இருக்கும் சொல்றாருங்க. மேலும் அந்த அரசு ஊழியர் என்ன சொல்றாருன்னா, இன்றைக்கு அவருடைய சிபிஎஸ் கணக்கில் உள்ள தொகையை வந்து 613,874 ரூபாய்ங்க. இதற்கு அரசாங்கம் பாத்தீங்கன்னா அவருக்கு 8.7% வட்டி கொடுப்பாங்க. அந்த அரசு ஊழியோட மகளை கல்லூரியில் சேர்க்க அவர் வங்கியில் 4 லட்ச ரூபாய் கடன் பெற்றிருக்காராம். அதற்கு அவர் கட்டம் வட்டி பாத்தீங்கன்னா 12%. மேலும் பள்ளியில் படிக்கும் அவருடைய மகனுக்கு கல்வி கடனம் செலுத்த அவர் வெளியில் தனிநபரிடம் வாங்கிய கடன் பாத்தீங்கன்னா 1 லட்சமா. இதற்கு அவர் கொடுக்கும் வட்டி பாத்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு 2 ரூபாயா, அதாவது 24% வட்டிங்க. அவர் வாங்கியுள்ள 5 லட்ச ரூபாய் கடனுக்கு அவர் செலுத்தும் 1 ஆண்டு வட்டி மட்டும் பாத்தீங்கன்னா 72,000 ரூபாய்ங்க. தமிழக அரசு அவருடைய பணம் 5 லட்ச ரூபாய்க்கு கொடுக்கும் வட்டி பாத்தீங்கன்னா 43,500 ரூபாய்ங்க. சோ அவருடைய பணம் அவருக்கு கொடுக்கப்படாததால் அவருக்கு இழப்பு பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு 28,500 ரூபாய்ங்க. மாதத்திற்கு பாத்தீங்கன்னா 2,375 ரூபாய். சோ வட்டி என்பது விலைவாசி உயர்வின் அடிப்படையில் கொடுக்க வேண்டியது. இன்றைக்கு எல்லா பொருளும் ஆண்டுக்கு 20% என்ற அடிப்படையில் விலை உயர்ந்து வருகிறது. அரசாங்கம் தரும் இந்த சொற்ப வட்டிக்காக நம் பணத்தை அவர்களிடம் விட்டு வைப்பது நமக்கு தான் கேடுன்னு சொல்றாருங்க அந்த அரசு ஊழியர். சோ அரசு ஊழியர் ஓய்வு பெறும் போது கொடுக்கும் பணத்தின் மதிப்பு பாத்தீங்கன்னா மிக மிக குறைவாக இருக்கும். அதே போல தமிழக அரசு கொடுக்கும் ஓய்வூதியத்தில் பாத்தீங்கன்னா வாடகை வீடுகள் கிடைக்காதுன்னு சொல்றாரு. இதனாலதான் புதிய பென்ஷன் திட்டம் ஒரு ஏமாற்று வேலை, வங்கி முதலாளிகளை செழிக்க வைக்க நமக்கு எல்லாம் பலிக்காடா ஆக்கிறார்கள் அப்படின்னு அந்த அரசு ஊழியர் புலம்புறாருங்க. சோ அரசு ஊழியர்களே, ஆசிரியர்களே, இந்த பதிவில் நான் கொடுத்த தகவல் குறித்து கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இது வந்து என்னுடைய சொந்த கருத்து இல்லைங்க. இணையதளத்துல இந்த தகவலை பார்த்து எனக்கு பிடிச்சிருந்தது உங்களுக்கு ஷேர் பண்ண, அவ்வளவுதாங்க. இதற்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. சோ அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களே, இந்த பதிவில் நான் கொடுத்த தகவல் குறித்து நீங்க தான் கருத்து சொல்லணும், சொன்னது கரெக்டா இல்லையான்ட்டு. இந்த பதிவில் நான் கொடுத்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.